This video is sponsored by Lakshmi Ceramics. உள்ள பொலிட்டிக்கல் காஸ்டிசம் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கங்கே தெளிச்சிருக்காங்க. நல்ல இன்டென்ஸான படம், எல்லாத்துக்கும் போய் மிங்கிள் ஆகுமா அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா போகிற ட்ராவலே வேறு மாதிரி இருக்குது. மகாமுனி ஒர்த் வாட்சிங் கண்டிப்பாக. கரெக்டாக அவருக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து ரொம்பவே நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆர்யா கடைசியாக நம்ம நான் கடவுளில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் ஆரியாவை, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ மகாமுனியில் தான் பார்க்குறோம். ஓகே, ஆரியா நல்லா பண்ணியிருந்தார். ஆரியோட கேரக்டர் சட்டிலாக இருந்தது, மூணு ரெண்டு ரோலுமே சட்டிலாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ஓகே தான். இந்துஜா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பேசிட்டு ஒன்றுமே இல்லைங்க, அதுதான் எதிர்பார்த்தோம். இந்த மௌனகுரு மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இம்பார்ட்டண்டாக பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஆரியா ஆக்டிங்கு பிஜிஎம் அவ்வளோதான், அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. படம் நல்லாயிருக்கு ப்ரோ, படம் நல்லா. ஆ, அதான் நான்கடவுளுக்கு அப்புறம் நல்லா ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படம். அவர் ஜாதிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறது ரொம்ப பாராட்டக்குரியதாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது சீமானோட பல கருத்துக்கள் இந்த படத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. படம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட அது கண்டிப்பாக தெரில. இந்துஜாவோட நடிப்பும் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே படத்தை தேட்டரில் பாருங்கள். ஆர்யாவுக்கு கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும் அவரோட லைஃப்பில். ஆர்யாவுக்கு அவார்டு கிடைக்குமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் படம் வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணுது. குறிப்பாக ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து ஜாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் குறிப்பாக திருக்குறளை பற்றிலாம் பேசியிருக்கும்போது படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. அந்த ரெண்டு ஆரியாவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரே ஆரியா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் தான் தெரியும் போது தான் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா ராவாக இருக்குது. படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கலை. ஃப்ளோ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆரியா வந்து வேற லெவல் ஆக்டிங் இதில். ஆக்சுவலாக டபுள் ரோலு செம்மையாக பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ளே தான், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் படத்தை எடுத்துருப்பாங்க. கடைசியில் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க இந்த படம் வந்து யார் இதில் எந்த ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் ஆக்ஷன் ஆரியா. ஸோ ரெண்டு ரோல் பண்ணியிருப்பார், ஒன்று வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒன்று வந்து ஒரு கூலிப்படையாக இருந்து பண்ணுற மாதிரி. ஸோ ஆரியாவோட ஆக்டிங் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இல்லை, சாங்ஸ் அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இல்லை, அந்தளவுக்கு அவார்டு கிடைக்கிற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. பட் டைரக்டர் வந்து டைரக்டர் நம்பி தான் படத்துக்கு வந்த மௌனகுரு வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு பெருசாக அது டிஃப்ரெண்ட்டாக இல்லை. எனக்கு பார்த்து 7 out of 10. இந்த ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து இது சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. நானும் நிறைய தேடிட்டேன், மூவி ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் எனக்கு தெரியல. நான் அதுக்காக தான் ஒரு இவ்வளோ உட்காந்துருந்தேன், இல்லைனா இன்டர் மூலிமா நான் எழுந்து வெளில போயிருப்பேன். பட் நான் ஃபைனலி மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஆர்யா சாந்தகுமார் தமிழ்லாம் சேரும்போது நல்ல ஒரு ஸ்டோரி அண்ட் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கலாம்.